இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி. ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்ன? ஒரு வாய்ப்பு. இப்போ நம்ம செய்கிற விரும்ப ஒரு விஷயத்தை வந்து செய்வதற்கான சான்ஸ் கிடைக்குது இல்லைங்களா, அதை தான் வந்து வாய்ப்புன்னு சொல்வோம். அப்போ செய்ய விருப்பம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா செயலுக்கு சாத்தியமான சூழலில் தான் அந்த மாதிரி கிடைக்கிறப்ப தான் நம்ம அதை வாய்ப்புன்னு சொல்கிறோம். நம்ம பார்த்திங்க அப்படின்னா லைஃப்பில் வந்து நிறைய விஷயத்துக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு டைம் இருக்கும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றத தாண்டி நம்மளே வந்து ஏற்படுத்திக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன சொல்கிறது, இப்போ ஜாப் வந்து எல்லாருமே தேடுறோம், அதாவது லேடிஸ் ஜென்ஸ் எல்லாருமே தேடுறோம். ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து நம்ம தேடிக்கிட்டே தான் இருக்கோம். அப்போ பார்த்திங்க அப்படின்னா என்ன வந்து நம்மக்கிட்ட இருக்குன்னா, ஏன்னா ஜென்ரலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து இன்ட்ரென்சிக் கேரக்டரிஸ்ட் எக்ஸ்டென்சிக் கேரக்டர்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா வெளிப்படையான தன்மை இருக்கவங்க இருப்பாங்க, ஒரு சிலர் வந்து ஷை அப்படியே என்ன சொல்கிறது அவங்க உள்ளுக்குள்ளேயே அந்த மாதிரி கேரக்டர் இருப்பாங்க. அப்படி இருக்கவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்போஸ் நம்ம வந்து என்ன சொல்கிறது, நம்ம பேசுகிற பேச்சு இம்ப்ரெஸ் ஆகாமல் இருக்கலாம். நம்ம இப்போது ஒரு நான் எக்ஸாம்பிள் சொல்கிற பார்த்திங்கன்னா ஒரு டீச்சிங் ஜாப்பே போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன நடக்கும், நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்கள வந்து பெருசாக இம்ப்ரெஸ் ஆகாமல் இருக்கலாம். நம்மளோட என்ன சொல்கிறது டீச்சிங் மெத்தடு அந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்து நம்மளை இம்ப்ரெஸ் ஆகாமல் நம்ம வந்து நிறைய விஷயம் நிறைய இடத்துல வந்து இந்த ப்ரொஃபஷனுன்னு சொல்ல நிறைய ப்ரொஃபஷன் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏன் ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்ற அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கோங்க. இல்லை சப்போஸ் வந்து நம்மளை வந்து ஒரு சில விஷயத்தில் நம்மளால் மாற்றிக்க முடியல அப்படின்னா நீங்களே வந்து உங்களுக்கான லைஃப்பை வந்து க்ரியேட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு சில வந்து நல்லா அழகாக சமைப்பாங்க, மீன்ஸ் நல்லா ருசியாக இருக்கும். அப்போ அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுங்கள். வந்து என்ன சொல்கிறது, உங்களுக்கு வந்து இப்போ நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக ஹோம்மேட் ஃபுட்டில் இதெல்லாம் இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி க்ரியேட் பண்ணுங்கள். அதாவது உங்களுக்குள்ள சர்க்கிளே வந்து ஒரு டெவலப்மெண்ட் பண்ணிக்கோங்க. இல்லை ஹார்ட் அண்ட் கிராஃப்ட் வருமா, அது வந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுங்கள். நீங்கள் ஒருத்தர் கற்றுக் கொடுங்க, உங்களுக்கு தெரியாத விஷயத்த இன்னொருத்தர்கிட்ட கற்றுக்கோங்க. இந்த மாதிரி வந்து நமக்கு தேவையான விஷயத்தை அதுவும் வந்து எஸ்பெஷலி வந்து பார்த்திங்க அப்படின்னு இல்லைடுச்சுன்னா ஒன்ஸ் மேரேஜ் ஆகிடுச்சுன்னா வந்து கண்டிப்பாக எல்லாராலையும் வெளியே போய் ஒர்க் பண்ண முடியாத சூழ்நிலை நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு லைஃப்பில். அப்படி இருக்கப்போ என்ன நடக்கணும், நம்மளும் வந்து நல்லா இருக்கணும், நாலு பேர் நல்லா இருக்கிறதுக்காக நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியுமா? அப்படி பாருங்கள். ஏர்னிங்கிறது வந்து மணி மட்டும் கிடையாது, ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறதே வந்து அதுவும் ஒரு டைப் ஆஃப் ஏர்னிங் தான். என்னன்னா அதாவது என்ன சொல்கிறது, நம்ம வந்து நம்ம பாசிட்டிவாக இருந்தோம் அப்படின்னா நம்மளை சுற்றி நாலு பாசிட்டிவ் வந்து பர்சனை வந்து டெவலப் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா இன்னைக்கான காரணம் பார்த்திங்கன்னா போட்டி பொறாமை இந்த மாதிரி வந்து பாலிடிக்ஸ் அது இதுன்னு வந்து ஒரு வேலை செய்கிற என்விரான்மெண்ட்லேருந்து படிக்கிற என்விரான்மெண்ட்லேருந்து எல்லாமே இதே மாதிரி ஒரு பாலிடிக்ஸோடையே டெவலப் ஆகுறாங்க. ஆனால் என்னன்னா இதில் மனுஷத்தன்மை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேராக தான் பார்க்கணும். நான் வந்து சந்தித்த மனிதர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு டைப். அதில் வந்து நான் வந்து பார்க்கறதுக்கான அவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸாக தான் நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து நானும் வந்து நிறைய நல்ல மனிதர்களை வந்து நான் என் லைஃப்பில் மீட் பண்ணியிருக்கேன். அதை வச்சு தான் நான் இப்போ சொல்கிறேன். ஏன் அப்படின்னா வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க அப்படி இப்படின்லாம் யோசிக்கிறோம். நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு எது வருமோ அதை கற்றுக்கோங்க. அந்த அதாவது அதை கற்றுக் கொடுங்க நாலு பேருக்கு, நீங்களும் கற்றுக்கோங்க நாலு விஷயத்தை, நல்ல விஷயத்தை. அதுவே வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் லைஃப்பில். நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நாலு பேர் நினைக்கிறாது போல் நாம்ளும் இன்னொருத்தர் நாலு பேர் நல்லா இருக்கணும்னு நினச்சாலே அதுவே போதும். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கான டேலண்ட் கண்டிப்பாக உங்களுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு. அதை என்னன்னு பாருங்கள். டிராயிங் வரைகிறீங்களா, வரைங்க. நாலு பேருக்கு சொல்லிக் கொடுங்க. ஒரு குழந்தைங்களுக்கு நாலு பேருக்கு சொல்லிக் கொடுங்க, அது 40 பேருக்கு பரவும். அந்த மாதிரி வந்து நல்ல பீப்புள் வந்து சரௌண்டிங்கில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே அதே வந்து நம்ம லைஃப்பை வந்து அழகாக காட்டும். எப்போவுமே வந்து வீட்டுக்குள்ளேயே, அதுவும் லேடிஸ் வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்காதிங்க. நாலு பேர்கிட்ட நாலு வார்த்தை பேசி பழகுங்க. அப்போ தான் வந்து நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷனும் வந்து நல்லா இருக்கும். அதாவது இந்த சமுதாயம் அப்படிங்கிறது வந்து நம்மளாம் சேர்ந்து உருவாக்குறது தான். அது ஆரோக்கியமாக இருக்கிறது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. உங்களோட லிமிட்ஸை நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களுக்கு உங்களோட பாலிசி பிரின்சிபல் அதெல்லாம் உங்களோடது. ஆனால் வெளியே இருக்கிற மனுஷங்களை பார்த்தீங்க, மனிதாபி படத்தோடு நடங்க. ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஹெல்பிங் டெண்டன்சியை வந்து நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு நாம் தான் கொண்டு போகணும். இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் என்ன சொல்கிறது ஜென்ரேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா
நிறைய விஷயம் நம்ம கண்கூடாக பார்க்குறோம். என்ன சொல்கிறது, ஒரு ஒரு விதத்தில் ஒரு ஒரு பிரச்சனை, அதாவது எவ்வளோ நம்ம முன்னேறினாலும் அதுக்கான என்ன சொல்கிறது இம்பேக்ட், தாக்கம், நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. நம்ம அதெல்லாம் தாண்டி நம்ம உண்மையாகவே நம்ம ஹியூமன் பீயிங்ஸாக வாழறதே வந்து ஒரு பெரிய சாதனை தான் இன்றைக்கான உலகத்தில். அதில் நல்லபடியாக இருங்க, நல்ல நாளுக்கு பேருக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க. நீங்கள் வந்து வாய்ப்பை எதிர்பார்த்து நின்றுட்டுருக்காதீங்க. உங்களால் எது முடியுமோ நீங்கள் இனிஷியேட் பண்ணுங்கள், நீங்கள் இனிஷியேட்டராக இருங்க, நீங்கள் லீடராக இருங்க. அப்போ வந்து உங்களுக்கான வாய்ப்பு உங்களை தேடி வரும். இதுதான் நான் சொல்ல விரும்புது. தேங்க்யூ.